வனத்தை பரிசீலனை கெப்சல் எப்படி போது நடக்கும் பாப்பா. அந்த கெப்சல் என்ன கட்டுறாங்கன்னா, சரண் வந்து பொண்ணியை மாட்டிக்கிட்டு இருக்கா, நீ மட்டும் நான் சொல்கிறத நீ கேட்கலன்னா நீ ட்ரெஸ் இல்லாத வீடியோ உன் புருஷனுக்கு அனுப்பிடுவா அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு பொண்ணு அம்பே கோவப்படுறாங்க, அப்படி மட்டும் அனுப்பிட்டேன் அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கெஞ்சிட்டாங்க. அதையும் மீறி அவன் அனுப்பிட்டான். சின்ராஸ் அந்த வீடியோ பார்த்துடுறாரு. உடனே இதனால் கோவப்பட்டு பொண்ணி வந்து சரவனை கொண்டுறாங்க. இதை எல்லாத்தையுமே துளசிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. துளசி இதை கேட்டோன்னே அம்பே அதிர்ச்சியாகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, பொண்ணுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலனே, உடனே நான் தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருந்தேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஜெயிலில் இருக்கிற செண்பகத்தையும் பொண்ணையும் காட்டுறாங்க. அப்போ பொண்ணு வந்து செண்பகத்துட்டு சொல்கிறாங்க, என்னை ஜெயிலுக்குள்ளே தள்ளின அந்த துளசி சின்ராஸ் நிம்மதியை வாழவே விட மாட்டேன், என்னோடய ஜெம்மை எதிரியே அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி என் எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா முடிக்கும் லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.